வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. கடந்த வீடியோவில் மியூஸ்கோர் அப்படின்ற ஸ்கோர் ரைட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு எப்படி ஒரு மெலடியை கம்போஸ் பண்ணுறதுன்றத நாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி எப்படி இந்த சாஃப்ட்வேர் வச்சு ஒரு ரிதம் பீட்டை கிரியேட் பண்ணுறோம், ட்ரம் பீட் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மியூஸ்கோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்ட் சென்டர் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நாம் ஆல்ரெடி ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சுருந்த பேஜும் லாஸ்ட் ஓப்பன் ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் வீடியோ டிங்கிள் டிங்கிள் பண்ணியிருந்தோம், அது உண்டான பேஜ் காட்டிருக்கு. நாம் இப்போ பண்ண போகிறது நியூ ஸ்கோருன்றதுனால இந்த கிரியேட் நியூ ஸ்கோரு கிளிக் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து என்ன டைட்டில்னு கொடுக்க போகிறோம். ட்ரம் பீட் கொடுக்க பண்ணுறதுனால நம்ம ட்ரம் பீட்டுன்னு ஒன்று சும்மா டம்மியாக ஒரு நேம் கொடுத்துக்குவோம். ஓகே, சப்டைட்டில் கோகோ மியூசிக் அகாடமி தரேன், என்னோடய ஸ்கூல் நேம். ஓகே, அடுத்து கம்போசர் என் பேர் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன். அடுத்து லிரிக்ஸ் தேவையில்லைங்க, காப்பிரைட் வேணுனாலும் நம்ம காப்பிரைட் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணோம்னா நம்ம பேஜோட கீழே காப்பிரைட் கடைசி வரைக்கும் காட்டிகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தோடனே சூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். பாருங்கள், நம்ம பண்ணுறது ட்ரிபிள் கிளப், பேஸ் கிளப், கிராண்ட் ஸ்டாப் எல்லாமே இருக்குது. இது ட்ரம்முன்றதுனால ஒரு பெர்க்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னால இந்த மாதிரி கிளஃப் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் யூஸ் பண்ணுற கிளப் ஆக்சுவலாக நியூட்ரல் கிளப், பெர்க்கஷன் கிளப் தனியாக இருக்க போதுங்க. அப்புறம் நம்ம சூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்தோம்னாக்கா இங்கே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கேட்டகரியும் காட்டும். அதில் நம்ம ட்ரம்ஸ் வந்து அன்பிச்சுடு இன்ஸ்ட்ருமெண்ட், அதனால் நம்ம இங்கே அன்பிச்சுடு பர்கஷன் செலக்ட் பண்ண உடனே ட்ரம் செட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆட் ஸ்கோரில் கொடுத்தோம்னாக்கா நமக்கு அந்த பேஜில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் ஆகிடும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் ஃபைவ் லைன்ஸ் ஸ்டேவ் காட்டுதுங்க. நம்ம ட்ரம் கிட்டு ஃபைவ் லைன்ஸ் ஸ்டேவ்லையும் எழுதலாம், சிங்கிள் லைன்லையும் எழுதலாம், த்ரீ லைன்ஸ்லையும் எழுதலாம், என்ன வேணுமோ நம்ம அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ஃபைவ் லைன்ஸ் ஸ்டேவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோம்னாக்கா கீ சிக்னேச்சர் கேட்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரம்ஸ் வந்து அன்பிச்சுடு இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றதுனால நம்ம எதுவுமே கீ சிக்னேச்சர் கொடுக்க வேண்டியதில்லை. வெறும் எம்டி கீ சிக்னேச்சரை கொடுத்து கண்டினியூ கொடுத்த உடனே டைம் சிக்னேச்சர் நமக்கு வந்துருச்சுங்க. ஒரு ஃபோர் ஃபோர் பீட் ரெடி பண்ணுறதுனால ஃபோர் ஃபோர்லேயே இருக்கலாம், அல்லது வேறு பீட்னாலும் நாம் வேறு டைம் சேஞ்ச் கொடுத்துக்கலாங்க. ஓகே, அடுத்து பிக்கப் மெஷர் தேவையில்லை நமக்கு இப்போதைக்கு. எத்தனை பார்ஸ் வேணுன்றத மெஷர்ஸ் கேட்குதுங்க. ஒரு எயிட் பார் நான் பீட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னால எயிட் கொடுத்துடலாங்க. எயிட் கொடுத்துட்டு கீழே டெம்போ மார்க், டெம்போ மார்க் கிளிக் பண்ணி ஒன் டுவெண்ட்டியில் இருக்கிறத ஒரு ஹண்ட்ரட் டெம்போவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு இப்போது பேஜ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த எயிட் பார்ஸும் சிங்கிள் லைன்லேயே இருக்குது. அப்படி வேணாம், எனக்கு ரெண்டு லைனில் வேணும்னு நம்ம பிளான் பண்ணாலும் ஃபோர்த்து பார் கிளிக் பண்ணி என்டர் பட்டன் அழுத்தினாக்கா ரெண்டு பேஜுக்கு வந்துடும். ஓகே, அடுத்து இப்போ பீட்டை க்ரியேட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு மெஷரை கிளிக் பண்ணிட்டேன். முன்னாடி மாதிரியே நோட் இன்புட்டுக்கு என்ன ப்ரெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு நோட் பீட் நோட் இன்புட்டுக்கு உண்டான காலம் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் லெஃப்ட் சைடில் ஒரு என்னென்ன ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு நோட் இன்புட்டுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள், நோட் இன்புட் எனேபிள் பண்ண உடனே நம்மளுக்கு கீழே பாருங்கள் எங்கெங்கே எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்றதை ஷோ பண்ண பாருங்கள். ஷார்ட்கட்டும் கொடுத்துருக்குது, பி வந்து பேஸ் கொடுத்துருக்கு, ஏ ஸ்னேர் ட்ரம் கொடுத்துருக்கு, அடுத்து ஜி ஹைஹாட். இதை மூணு மட்டும் இப்போ வச்சு நாம் ஒரு பீட்டு க்ரியேட் பண்ணுவோங்க. ஓகே, இப்போது ஒரு ஃபோர் ஃபோர் பீட்டில் நார்மலாக க்ராச்சட் பீட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஒரு பீட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படின்னாக்கா எல்லாமே க்ராச்சட் பீட்டாக சொல்லியிருக்கேன். அப்போது ஹையாட் முதல்ல இன்புட் பண்ணுறேன், ஜி தான் ஹையாட்டில் இருக்குது. இல்லை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு ஹையாட் அங்கே விழுந்துடும், அல்லது டைரெக்டாக நீங்கள் கீபோர்டில் ஜியை ப்ரெஸ் பண்ணாலும் ஒன் டூ த்ரீ
ஃபோர் ஒரு நாலு பீட்டுக்கு சிங்கிள் க்ராச்செட்டாக போட்டுட்டோம். ஓகே, இதுலேயே இப்போது இதே பாரில் ட்ரம்ஸோட பேஸ் ட்ரம் ஆட் பண்ண போகிறோன்னாக்கா திரும்ப வந்துடலாம். வந்தீங்கனாக்கா உங்களுக்கு மேலே பாருங்கள், வாய்ஸ் ஒன், வாய்ஸ் டூ, வாய்ஸ் த்ரீ, வாய்ஸ் ஃபோர். இது எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிடில் லைனுக்கு கீழே இருக்கிறதுலாம் வாய்ஸ் டூவாகவும், மிடில் லைனுக்கு மேலே இருக்கிறதுலாம் வாய்ஸ் ஒன்னாகவும் ஸ்பிட் ஆகிருக்கும். இப்போ பேஸ் ட்ரம் மிடில் லைனுக்கு கீழே இருக்கிறதுனால செகண்ட் வாய்ஸாக அது ரிஜிஸ்டர் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் பிஏ ப்ரெஸ் பண்ணாவே ஒரு பேஸ் ட்ரம் நமக்கு வந்துடும். ஓகே, அடுத்து ஒரு க்ராச்செட் ரெஸ்ட்டு வேணும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ரைட் சைடில் கர்சர் யூஸ் பண்ணியும் ரைட்டுக்கு போயிடலாம், அல்லது ஜீரோ அங்கே க்ராச்செட் மேலே க்ராச்செட் இருக்குது, இன்புட் இருக்குது, க்ராச்செட் கிளிக் பண்ணிவிட்டு ஜீரோ என்டர் பண்ணாலும் நமக்கு அடுத்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு போயிடும். மறுபடியும் ஒரு க்ராச்செட் பீட் ட்ரம் பேஸ் ட்ரம்னால மறுபடியும் பிஏ ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போது இதில் ஸ்னேர் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸ்னேர் வந்து மிடில் லைனுக்கு மேலே இருக்கிறதுனால அது வந்து ஃபஸ்ட்டு வாய்ஸில் இருக்கு பாருங்கள், காட்டு மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு வாய்ஸ், செகண்ட் வாய்ஸ், தேர்ட் வாய்ஸ், ஃபோர்த் வாய்ஸ், நாலு வாய்ஸஸ் இருக்குது. பட் ஸ்னேர் ட்ரம் ஃபஸ்ட்டு வாய்ஸ்ன்றதுனால அதை வச்சுட்டு செகண்ட் பீட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு பிளான் பண்ணோம்னாக்கா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஏ ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா செகண்ட் பீட்டில் ஹையாட்டும் இருக்கும், நமக்கு ஸ்னேர் ட்ரம் இருக்கும். தேர்ட் பீட்டில் ஒன்று ஒன்று, அப்போ கர்சரை யூஸ் பண்ணி ரைட் போயிடலாம். மறுபடியும் ஒரு ஸ்னேர் வேணும் அப்படின்னாக்கா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஏ ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு நார்மல் ட்ரம் பீட் வந்துருச்சுங்க. ஓகே, அடுத்து நோட் இன்புட்டை நாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், நாலு பார் ஒரு நாலு பீட் வந்துருச்சுங்க. இது நமக்கு அப்படியே ரிப்பீட்டாக வேணும்னாக்கா ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்காக இருந்தால் கமாண்ட் சி, கமாண்ட் வி. இப்போ அந்த பார் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்தாச்சு, வி அகைன் கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி. ஓகே ஃபைன், இப்போ பாருங்கள் அந்த பீட்டை கேட்டு பார்ப்போம். முடிஞ்சது, அவ்வளோதான். ஒரு சிம்பிள் ஃபோர் ஃபோர் ட்ரம் பீட் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம சேவ் பண்ணி திரும்பவும் அதை எதாவது டெவலப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.